கே சாத்தமி விவசாயி வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நேற்று என்ன நடந்துச்சு ஆவடியில் ஒரு நிமிஷத்துக்கு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முழுசாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பாராமில்ட்ருந்து வந்து டெப்டேஷன் அதாவது கமாண்டோக்கு எப்படி போகிறது ஸோ ஃபாரின்ஸுக்கு எப்படி போகிறது ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் போயிருக்க மாட்டாங்க ஓகே உள்ளே போயிட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நேஷனலில் விளையாட போக முடியுமா அப்படின்னு தெரியாது ஓ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் கமாண்டோ கமோண்டோக்கு எப்படி போகிறது சார் ஃபாரினுக்குலாம் டூட்டி போகலாமா அது எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன டாக்மெண்ட் வெரிஃபிகேஷன் நேற்று இறந்துச்சுன்னா எஸ்சி கேட்டகரி காஸ்ட் அவங்க இருக்காங்களா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் ஸ்டேட் தேவேந்திர குழந்தைட்டு வாங்கிட்டு போகிறாங்களா ஸோ அதை வந்துட்டு ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு எஸ்சி கார்டு அந்த ஓபிசி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பிரிண்ட் அதாவது கையில் எழுதியிருக்கக்கூடாது அது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கொடுத்து பிரிண்ட் அடிச்சுட்டு இந்த பாரை நான் வச்சிருக்கேன் பாருங்கள் அதில் பிரிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்டேட் ஏசி கண்டெக்ட்டு எந்த பல்ல என்ன பல்லனா பரையணான்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதை எழுதி சைன் வாங்கிட்டு போகணும் ஓ அதை வந்து கேட்குறாங்க ஓகே அது எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு டவுட் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இப்போ க்ளீன்ஸ்லேயும் வைக்கிறேன் ஓகே அது யாராவது இருந்துச்சு இல்லாமல் இருந்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டாங்க பட் இல்லாதவங்க வாங்கிட்டு போயிருங்க நேற்று இருபத்தெட்டு பேர் சம்திங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுப்பிவிட்டுருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது நேற்று டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றபடி வெடிக்கல் எல்லாமே ஸ்டிக் இல்லை அந்தளவுக்கு எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறாங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மறுபடியும் மறுபுணுன்னு சொல்கிறேன் ஏதாவது ப்ராப்ளம் சொன்னால் இப்போ சரிப்படுத்திட்டு போயிடுங்க திரும்பி வராதுங்க ஓகே வாங்க அடுத்து வந்துட்டு பாராமீட்டர் வந்து எப்படி போகிறது ஃபஸ்ட்டு கமாண்டோக்கு பற்றி கேட்போம் ஸோ நான் கமாண்டோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கமாண்டோக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில போர்ட்ஸ்க்கு வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் சர்வீஸ் இருக்கணும் இப்போ கோப்ரா கமாண்டோ இது வந்து சிஆர்பிக்கு மட்டும்தான் ஓகே தூசரா வேறு பட்டாலியனுக்குலாம் இருக்காது பிஎஸ்எஃப் ஏஎஸ்எப்லாம் இருக்காது ஓகே இது வந்து கோப்ரா மட்டும்தான் கோபராவுக்கு வந்து சிஆர்பியில் இல்லை இல்லைவங்க ட்ரைனிங் முடித்த உடனே போகலாம் அதுக்கு உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அது தெரியும் நீங்கள் கேளுங்க அவங்க சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து கோப்ரா கமாண்டோ ஓகே மற்றபடி என்ர்ஜி இதுக்கு வந்துட்டு நீங்கள் மூணு வருஷம் இருக்கணும் இதுக்கு வந்து டெஸ்ட் கொடுக்கணும் அதில் நீங்கள் பாஸ் ஆகணும் எல்லாத்துக்குமே எல்லா கமாண்டுக்கு போனேன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு ஃபயரிங் இந்த மாதிரிலாம் டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா நீங்கள் கமாண்ட்டுக்கு போயிடலாம் பட்டாலியன் போகும்போது சிஐடி கோர்ஸ் பிடி அதாவது இப்போ ட்ரைனிங் செலில் உங்களுக்கு பிடி இருக்காங்கள பிடி எப்படி எடுக்கிறது ஸோ அவங்களுக்கும் எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போனவொனே பிடி கோர்ஸ் யூஎஸ் கோர்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா ட்ரைனிங் சென்டருக்கு நீங்கள் ஈஸியாக போகலாம் ஓகே ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிடி கோர்ஸ் தான் பண்ண முடியும் வெப்பன் கோட் டெல் டபிள்யூப்பன் கோர்ஸ்லாம் வந்து பத்து வருஷம் சர்வீஸ் அவ்வளோதான் அந்த ரே அந்த ரூமில் தான் பண்ண முடியும் ஓகே இப்போ பிடி கோர்ஸ் போகணுன்னா நீங்கள் போனவொடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைனிங் ட்ரைனிங் முடிச்சு வந்துருவீங்க பட்டாலியனுக்கு பட்டாலியனுக்கு வந்த பிறகு சார் அந்த பிடி கோர்ஸ் போகணும் பிடி கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிடி கோர்ஸ் யூஎஸ் கோர்ஸ் ரெண்டும் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் டிவெட் பண்ணிட்ட பிறகு ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது பிடி எடுப்பாங்களா உருட்டுவாங்களா ஸோ அந்த மாதிரி நீங்களும் போயிட்டு ட்ரெயினிங் சென்டர்டில் எங்கெங்கே ட்ரைனிங் இருக்கோ அங்கே நீங்கள் உஸ்தாச்சா போய்க்கலாம் ஸோ ஓகே போய் நாலஞ்சு வருஷம் டூட்டி பார்க்கலாம் மறுபடியும் யூனிட் அனுப்பிடுவாங்க மறுபடியும் ஏதாவது வேக்கன்சினா மறுபடியும் ட்ரைனிங் சென்டர் போலாம் ஸோ இந்த இது வந்து ட்ரைனிங் சென்டருக்கு போகிறது ஓகே இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி போகிறது ஸ்போர்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது அத்லெட்டிக்ஸோ கபடியோ வாலிபாலோ எல்லா யூவெண்ட்டுமே இருக்கு ஷூட்டிங் டீம் எல்லாம் உங்களுக்கு என்ன தே இருபத்தி மூணு யூவெண்ட்டு சிஆர்பி டிபார்ட்மெண்ட் சிஆர்பி நான் சொல்கிறேன் பட் பாரம்பரியம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன அப்படி ஜூடோ குஸ்தி கபடி ரன்னிங் ஸோட்டு எல்லா ஆல் ஈவெண்ட்டு ஓகே இருந்து எல்லா ஈவெண்ட்டுமே இருக்குது ஸோ இது வந்து எப்படி என்னம்னா ஜோனு இன்ட்ரு பட்டாலியன் செட்டு டீம் அப்படி சொல்லுவாங்க ஓகே பட்டாளி வந்துட்டு சும்மா விளையாட கூட்டி போவாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எஃபோர்ட் போட்டு விளையாடுங்க அங்கே வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காசு செலவாயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நீ கேமுக்கு போகணும் அப்படின்னா பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் போனோடனே பிஹெச்எம் சிஹெச்எம்ட்ட சொல்லிடுங்க சார் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம் வந்துன்னா இந்த கேம் வந்துச்சுன்னா சொல்லிருங்க நான் ஸ்டேட் பிளேயர் டிஸ்ட்ரிக் பிளேயர் நாங்கள் போய்ட்டு நல்லா கேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிட்ருவாங்க அங்கே போயிட்டு உங்கள் திறமையை காமிச்சிங்க நல்லா ஓகே அங்கே போகிறக்குமாரி நீங்கள் இந்த மாதிரி கேம் போகிற மாதிரி வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேங்க ஓகே கொஞ்சம் அங்கே நல்லா அந்த டில் கில் காமிச்சிங்க அப்படின்னா செட்ட டீமுக்கு செட்டர் டீமில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அங்கே போய்ட்டு சென்டர் டீம் அங்கே கேம் அதாவது கேமில் பருத்தி உள்ளவங்க இருப்பாங்க அவங்களோட போகும்போது நீங்கள் மெடல் அடிக்கலாம்னு பரவாயில்ல நல்லா கில் கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது அஞ்சோ நாலாவது அந்த மாதிரி கொடுத்தா கூட அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா சென்டர் டீமில் செலெக்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நீங்கள் கேமில் ஈஸியாக நீங்கள் அங்கே போய் செலெக்ஷன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு வருஷம் ஆறு மாதம் என்ன மெடல் வரட்டாலும் பரவாயில்ல நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அத்லட் ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படியோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் நடக்கும் கோச் நல்ல கோச்சு காமன்வெல்த் இந்த மாதிரிலாம் கோச் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும் இங்கே ஸ்டூட்டி ஈட்டு யூனிஃபார்ம் எதுவுமே இருக்காது காலைல ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்களா அதோடய ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா ஒர்க் கோட்டு அதுக்கப்புறம் சின்ன போலீஸ் மீட்டு நேஷனல் மீட் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அவ்வளோதான் ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வந்துச்சுன்னா அங்கேயே இருப்பீங்க மெடல் வரலைன்னா நீங்கள் அவுட் ஆக்கி மறுபடியும் யூனிட் அனுப்பிவிட்ருவாங்க ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஸ்போர்ட்ஸ் போகிறது இப்போ ஃபாரின் போகிறோம் இப்போ ஃபாரின்லேயும் நம்ம பாராமிட் ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி தான் அங்கே அதுக்கு வந்துட்டு சர்வீஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் இங்கிலீஷ் நாலேஜ் அங்கே டெஸ்ட் நடக்கும் ரன்னிங் நடக்கும் அதிலெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபாரின் போவோம் இங்கே ஃபாரின் போனால் நல்ல பேமெண்ட்டு ஸோ ஓகே அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு சிபிஐ அதுக்கு போகலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் டெபினேஷன் நந்தன் சொல்லலாம் டெப்னேஷன் போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரமிலிட்டி எல்லா போர்ட்ஸ்லேருந்தே கூப்பிடுவாங்க உங்கள் பட்டலில் வந்துட்டு வரும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை வரும் அந்த டேத்துல நீங்கள் கொடுத்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும் அதில் நிறைய மாட்டேன் அது ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து ரைட்டு சொல்லி வைக்கணும் உங்களை அவங்களாக கூப்பிட மாட்டாங்க நீங்கள் சொல்லி வச்சிருக்கணும் சொல்லி வச்சிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க சே இந்த பையன் தம்பி சொல்லி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ஏஜோ அது சரி அதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதை பாருங்கள் அது உங்களுக்கு அந்த வேக்கன்சி அந்த ஏஜ் அந்த கோலேஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க ஸோ அப்ளை பண்ண பிறகு நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டா அப்படின்னா நீ அந்த என்ட்ரஸி போகலாம் நான் வந்து சொன்னால எஸ்பிஜிலேருந்து என்எஸ்சிலிருந்து பிஏபி பட்டாலியன்லேருந்து அதுக்கப்புறம் ஃபாரின் போகிறது சிபிஐ என்ஐ நிறைய இருக்குது டெஃபிடேஷன் நீங்கள் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக நீங்கள் போயிருவீங்க ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விஏப்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும் இது வந்து டெஃபிடேஷன் போகிறது ஸ்போர்ட்ஸ்க்கு எப்படி போகிறதுன்னு சொல்லியாச்சு பிடி அதை எப்படி போகிறதுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ளக்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது திறமை இருந்துச்சு இப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா ஆஃபீஸ் ரைட்டராக இந்த மாதிரி போகலாம் ஓகே படிக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டைமே கிடைக்காது நல்லா டைம் கிடைக்கும் இப்போ போனவங்கிட்ட எல்லாருமே கேளுங்கள் ட்ரெயினிங் முடிச்சு யூனிட் போகும்போது ஓகே உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்கும் டூட்டி பார்ப்பீங்க ஸோ அதோட வந்து லைட்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்திங்கன்னா லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா டைம் கிடைக்கும் இந்த மா நீங்கள் அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்லா சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஜாப்பும் வாங்கிட்டு நீங்கள் போகலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பு ஓகே நீங்கள் நினைக்கிற மாதிரி பாரம்பரியர் போனால் தொண்டி ஓவர்ஸ் பிஸியாக இருப்போம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த டேத்துக்கு டைம் கிடைச்சாலும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா டைம் கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம் ஓகே அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம சிஆர்பி பற்றி ஒரு சிஆர்பியில் என்னென்ன ட்விட்டி பார்க்கு போடுவோம் இல்லைனா டி ஆர்மி அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஜெயஹிந்த்